மகேந்திர சிங் தோனி ஒரு பிளேயரா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அடுத்த சீசன் விளையாடுவாரா மாட்டாரா? நேத்து ட்விட்டர்ல ஒரு ட்ரெண்ட், சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு 15 வருஷமா மகேந்திர சிங் தோனினா சென்னை சூப்பர் கிங்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ்னா மகேந்திர சிங் தோனி. எந்த அளவுக்கு அப்படின்னா, லாஸ்ட் இயர் சொன்னாரு மகேந்திர சிங் தோனி, லேப் ஆஃப் ஆனர் நடக்கும்பொழுதே அவருடைய இடது முட்டியில வந்து ஹெவிலி ஐஸ்ட் இது பேக் ஒன்னு இருந்துச்சு. எம் எஸ் தோனி ஒரு அப்சல்யூட் இமோஷன். வணக்கம் மக்களே, நான் ஆர்கே, நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஆர்கே கேம்ஸ் பாண்ட் யூடியூப் சேனல். மகேந்திர சிங் தோனி ஒரு பிளேயரா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அடுத்த சீசன் விளையாடுவாரா மாட்டாரா அப்படிங்கிற கேள்வி எல்லார் மனசுலயும் ரொம்ப நாளா ஓடிக்கிட்டு இருக்கு. நேத்து அந்த கேள்விக்கான விடை கிடைச்சிருச்சோ? மகேந்திர சிங் தோனி அடுத்த சீசன் விளையாடுவாரா மாட்டாரா அப்படிங்கிற கேள்வியை நான் உங்ககிட்ட திரும்ப கேட்கறேன். காமெண்ட் செக்ஷன்ல கட்டாயமா பதிவு பண்ணுங்க. ஏன் இந்த கேள்வியை கேட்கறேன் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். பிகாஸ் நேத்து ட்விட்டர்ல ஒரு ட்ரெண்ட், ஹேஷ்டாக் தேங்க்யூ எம் எஸ் தோனி அப்படின்ட்டு. அதுக்கு காரணமே சென்னை ஐபிஎல் தான். சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கேம் முடிஞ்சதுக்கு பிறகு, சிஎஸ்கே கேகேஆர் கேம் முடிஞ்சதுக்கு பிறகு, ஃபேன்ஸை தேங்க் பண்ற வகையில ஒரு அருமையான லேப் ஆஃப் ஆனர் எடுத்தாங்க. இவ்வளோ வருஷமா கன்சிஸ்டண்டா சூப்பர்ப் செட் ஆஃப் ஃபேன்ஸ் விட்டு கொடுக்காம சிஎஸ்கேவை சப்போர்ட் பண்ணதுக்காக ஒரு லேப் ஆஃப் ஆனர் எடுத்தாங்க. எக்கச்சக்கமான பந்துகளை வந்து வீசி எரிஞ்சாரு மகேந்திர சிங் தோனி, ரொம்ப நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. பட் அதே சமயத்துல ஐம் ஷுர் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ்லாம் ஒரு பக்கம் பயங்கர எமோஷனலா இருப்பீங்க. பிகாஸ் ஒரு 15 வருஷமா மகேந்திர சிங் தோனினா சென்னை சூப்பர் கிங்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ்னா மகேந்திர சிங் தோனி. எந்த அளவுக்கு அப்படின்னா, அவர் ராஞ்சியிலேருந்து வந்தாருன்னு திடீர்னு யாராவது சொன்னாங்கன்னா கட்டாயமா நம்பவே மாட்டாங்க. சென்னை அப்படின்னா அது தெரியும் பா, சென்னை தானே நம்ம மகேந்திர சிங் தோனி அப்படிங்கிற அளவுக்கு மனசை கவர்ந்த ஒரு கிரிக்கெட்டர் அப்படின்னா எம் எஸ் தோனி. 20th February 2008 நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன், மகேந்திர சிங் தோனியை சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து வாங்கினாங்க ஏலத்துல. $1.4 or $1.5 million. ஏன் வந்து தோராயமா $1.4 or $1.5 அப்படின்னு சொல்றேன்னா, எம் எஸ் தோனிக்கு விலையே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு அருமையான கிரிக்கெட்டரை தாண்டி ஒரு அருமையான ஹியூமன் பீயிங். சென்னை ஃபேன்ஸோட இந்த மாதிரி ஒரு கனெக்ட் ஒரு கிரிக்கெட்டருக்கு நம்ம பார்த்ததே கிடையாது. சச்சின் டெண்டுல்கர் இந்த பாஸ்ட் சேப்பாக்ல வந்து எக்ஸலண்டா விளையாடிருக்காரு, எக்கச்சக்கமான ரசிகர்களுக்கு வந்து அவர் சம்பாதிச்சிருக்காரு. பட் மகேந்திர சிங் தோனி வித் சென்னை, சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னா அது வேற லெவல் இமோஷன்ஸ், அதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. அதனாலதான் நேத்து அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது, ஆஹா இவ்வளவுதான் போல் இருக்கே, லாஸ்ட் இயர் சொன்னாரு மகேந்திர சிங் தோனி ஐபிஎல் நடக்கும்பொழுது அடுத்த ஐபிஎல் விளையாடுவீங்களா மாட்டாங்களா மாட்டீங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு, சென்னை ஃபேன்ஸ் என்னை பார்த்தாகணும், அடுத்த வருஷம் நான் கட்டாயமா விளையாடுவேன் அப்படின்னு சொன்னார். அதற்கு ஏற்ப இந்த வருஷம் விளையாடினாரு. அந்த முதல் கேம்ல அவருடைய ரிசப்ஷன் நம்ம பார்த்தோம், ஃபேன்டாஸ்டிக்கா இருந்துச்சு. கடைசி கேம் வரைக்கும், அதாவது கடைசி ஹோம் கேம் வரைக்கும் அவருக்கு கொடுத்த ரிசப்ஷன், அவருக்கு கொடுத்த மரியாதை வாஸ் அவுட்ஸ்டாண்டிங். லுக், இன்னும் பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆகல, பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆகுனா இன்னும் ஒரு கேம் கட்டாயமா இருக்கு சென்னையில. பிகாஸ் அங்கதான் வந்து ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் த பிளே ஆஃப்ஸ் நடக்க போகுது, அது ஒரு பக்கம் முடிச்சிடலாம். லீக் ஃபேஸ் அப்படிங்கும்போது, லீக் ஃபேஸ்ல கடைசி கேம் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு கேகேஆருக்கு அகெயின்ஸ்டா இன் சென்னை. அதன் காரணமாக தான் இந்த விஷயத்த வந்து ப்ரீ பிளான்டா தான் இருந்திருக்கும், எதுவுமே ப்ரீ பிளான்டா தான் இருந்திருக்கும். அது மகேந்திர சிங் தோனி இருந்திருந்தா கட்டாயமா ப்ரீ பிளான்டா தான் இருந்திருக்கும், அதுல சந்தேகமே கிடையாது. சோ அது வந்து ஒரு அருமையான ஜெஸ்டர் இருந்துச்சு. பட் அந்த இதுல எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்கிருந்து சுனில் கவாஸ்கர் மாதிரி ஒரு லெஜெண்ட் ஓடி வந்து அவருடைய சட்டையில ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கிட்டாரியா, என்ன பெரிய விஷயம். சுனில் கவாஸ்கர் வந்து ஒரு அப்சல்யூட் லெஜெண்ட். அந்த காலத்துல கிரிக்கெட் ஃபாலோ பண்ணவங்க எல்லாம் வந்து பார்த்து, அவரை பார்த்து வளர்ந்தவங்க எல்லாம், இந்த மாதிரி ஒரு பிளேயர் உண்டா, வெஸ்ட் இண்டீஸ் ஃபாஸ்ட் போலிங் அகெயின்ஸ்டா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் சுனில் கவாஸ்கர், இந்தியானா கவாஸ்கர், கவாஸ்கர்னா இந்தியாங்கிற அளவுக்கு 70s அவர் வந்து திகழ்ந்தார். அந்த மாதிரி ஒரு கிரிக்கெட்டர் மகேந்திர சிங் தோனி கிட்ட இருந்து ஒரு ஆட்டோகிராஃப் வாங்குறாரு அப்படின்னா, இவர் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்காரு அவருடைய கண்ணில் அப்படிங்கறத குறிக்குது. ஒன்ஸ் இன் அ ஜெனரேஷன் இல்ல, ஒன்ஸ் இன் அ செஞ்சுரி அதையும் தாண்டிங்கிற அளவுக்கு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு சுனில் கவாஸ்கர் மகேந்திர சிங் தோனியை. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேயர் அடுத்த சீசன் வரணும் அப்படிங்கிற ஆசை தான் எல்லார் மனசுலயும் இருக்கும். ஒவ்வொரு சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் சப்போர்ட்டர்ஸ் ஆர் ஃபேன்ஸோட மனசுலயும் அந்த ஆசை தான் இருக்கும், அடுத்த சீசன் எம் எஸ் தோனி வந்தா நல்லா இருக்கும், ஒரு ரெண்டு கேமாவது வரணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எல்லாருக்குமே இருக்கும். அப்கோர்ஸ் சிஎஸ்கேவோட தான் இணைஞ்சு இருப்பாரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. மென்டாரா இருக்கலாம், வேற எந்த ரோலா வேணா இருக்கலாம், சிஎஸ்கே அண்ட் எம் எஸ் தோனி அந்த பாண்ட் பிரியவே பிரியாது. பட் ஆஸ் அ பிளேயர் வருவாரா அப்படிங்கிற கேள்வியை தான் உங்ககிட்ட நான் கேட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஏன் எனக்கும் ஒரு டவுட் வருது அப்படின்னா, அந்த லேப் ஆஃப் ஆனர் நடக்கும்பொழுதே அவருடைய இடது முட்டியில வந்து ஹெவிலி ஐஸ்ட்
இது பேக் ஒன்று இருந்துச்சு, அதை எல்லாருமே நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த வருஷம் ஆர் இந்த சீசன் முழுக்க அந்த முட்டி வலின்னு, சி முட்டி வலி வந்து ரொம்ப பேருக்கு இருக்கலாம், முட்டி வலியை தாண்டி கிட்டத்தட்ட அன்பேரபிள் பெயினோட தான் விளையாடிருக்காரு. வீங்கி இருந்திருக்கு அவருடைய முட்டி, அதோட தான் கீப்பிங் பண்ணியிருக்காரு, அதோட தான் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் பண்ணியிருக்காரு, அதோட தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ப்ராக்டிஸும் அதனால தான் விட்டு விட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. இந்த சீசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் உள்ள வந்து ஒரு 10 பால் பிராக்டிஸ் பண்றாரு, அடிச்சு ஆடுறது தான் பிராக்டிஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறாரு, திரும்ப வராரு, ஒரு 10 பால் அடிச்சு ஆடுற பிராக்டிஸ் தான் பண்றாரு, திரும்ப போறாரு, ரெஸ்ட் எடுத்துக்கிறாரு. இந்த மாதிரி பிராக்டிஸ் செஷன்ஸ் தான் பண்ணிருக்காரு. அப்பர் பாடி பல்க் அப் பண்ணிருக்காரு, பிகாஸ் அவருக்கு தெரியும் அவர் முட்டி ஈடு கொடுக்காத காரணத்தினால ரொம்ப நேரம் இந்த மிடில் அவரால் கம்பெட்டிவா விளையாட முடியாது. அண்ட் தேர்ஃபோர் டுவர்ட்ஸ் தி எண்ட் 5 பந்துகளோ 10 பந்துகளோ 15 பந்துகளோ வந்தா அடிக்கணும், சர மாதிரி அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட லிமிட்டெட் ரோலை கிளியரா டிஃபைன் பண்ணி தனக்கு தானே அதை தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தேர்ஃபோர் அண்ட் ஆல்சோ ஏன் இது கஷ்டம் அப்படின்னா, கீப்பிங்கும் பண்ணணும் அப்படின்னா இன்னமும் ஸ்ட்ரெயின் அந்த முட்டையில. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அடுத்த சீசன் கொஞ்சம் டவுட்டோ அப்படின்னு தான் யோசிக்க தோணுது. அகெயின் நான் சொல்ற விஷயம் என்னன்னா, எல்லாருக்கும் அந்த ஆசை தான் இருக்கும் இன்னொரு சீசன் விளையாடினா நல்லா இருக்குமே, நப்பாசை யாரங்க விட்டது, எல்லாருக்கும் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஐக்கன் இனிமே விளையாடுவாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு தருணத்துல இருக்கும் பொழுது ஆப்வியஸ்லி கஷ்டம் தான், அதுல சந்தேகமே கிடையாது. ஸோ அதனால்தான் நான் வந்து என்னுடைய கருத்துக்களை விட உங்களுடைய கருத்துக்களை வந்து கேட்க விரும்புறேன். மகேந்திர சிங் தோனி உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த சீசன் விளையாடுவாரா மாட்டாரா? இமோஷன்ஸ் ஒரு பக்கம் வைங்க, இமோஷனல் ஆன்சர்ஸ் ஆர் வெரி வெரி வெல்கம். அதே சமயத்துல பிராக்டிக்கல் ஆன்சர்ஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படிங்கறத காமெண்ட் செக்ஷன்ல கட்டாயமா பதிவு பண்ணுங்க. அப்கோர்ஸ் நான் உங்களுக்கு லேட்டஸ்ட் கிரிக்கெட் நியூஸ் எல்லாம் நான் இங்க கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பட் மோர் கிரிக்கெட் நியூஸ் தேவை அப்படின்னா பரிமேட்ச் நியூஸ் வெப்சைட்டுக்கு போங்க, அங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கோ செக் இட் அவுட் ஃபார் ஷோர். பட் எம்எஸ் தோனி ஒரு அப்சல்யூட் இமோஷன், அதுல சந்தேகமே கிடையாது. எம்எஸ் தோனி அடுத்த சீசன் இருப்பாரா ஆஸ் அ பிளேயர் அப்படிங்கிற கேள்விக்கான விடையை வந்து காமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பட்டன் அழுத்துங்க, ஷேர் பண்ணுங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஆர்கே கேம்ஸ் பாண்ட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அப்கோர்ஸ் லேட்டஸ்ட் கிரிக்கெட் நியூஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா பரிமேட்ச் நியூஸ் வெப்சைட்டுக்கு போங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கோ செக் இட் அவுட் ஃபார் ஷோர். எல்லா ஜோசினியும் போடு, தேடு தேடு 120 வால தேடு, உருக்குள்ள எங்களை மிஞ்ச யாரு உள்ள.